ஒரு வெப்சைட் செய்யறதுக்கு கட்டாயம் ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்று டொமைன் நேம், ரெண்டாவது ஹோஸ்டிங். டொமைன் நேம் அப்படின்றது ஒரு வெப்சைட்டுடைய பெயர். இந்த பெயர் வந்து www. அப்படின்னு சொல்லி தொடங்கி .com, .in, .lk, .xyz அப்படின்ற மாதிரி முடியும். உதாரணமாக கூகுள் எடுத்துக்கொண்டா google.com, யூடியூபுக்கு youtube.com, ஃபேஸ்புக்குக்கு facebook.com அல்லது meta.com. அப்படி ஒவ்வொரு கம்பெனியும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெயரை வச்சு கொண்டிருப்பாங்க. இதுதான் டொமைன் நேம் அப்படின்ற இந்த வெப்சைட்டுடைய பெயர். ரெண்டாவது ஹோஸ்டிங் அக்கவுண்ட். ஹோஸ்டிங் அப்படின்னு சொன்னா வெப்சைட்டுடைய அனைத்து தகவல்களையும் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். நீங்க வெப்சைட்டுக்கு அப்லோட் பண்றது, எடிட் பண்றது, டிலீட் பண்றது போன்ற எல்லா செயல்களுமே இந்த ஹோஸ்டிங் அக்கௌண்ட்ல தான் நடக்கும். முக்கியமா இந்த ஹோஸ்டிங் அக்கௌண்ட் எப்படி எந்த அளவு குவாலிட்டி ஆகிதோ அந்த அளவுக்கு அவனோட வெப்சைட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா ஆகும். இந்த ஹோஸ்டிங் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாகவும் எடுக்கலும் பெய்டாகவும் எடுக்கலாம். ஆனா ஃப்ரீயா எடுக்கிறது விடவும் எப்பவும் பெய்ட் ஆப்ஷன் தான் சிறந்ததாகும். ஏண்டா இந்த பெய்ட் ஆப்ஷனால எந்தவித பிரச்சனையும் இல்லாம தொடர்ந்து என்னோட வெப்சைட் இயங்கும். ஆனா ஃப்ரீ எடுக்கிறதால நிறைய பிரச்சனைகள் வரும். வெப்சைட் கிராஷ் ஆகும் அல்லது வெப்சைட்டுடைய ஃபைல்கள் டெலீட் ஆகும் சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே பெய்ட் ஆப்ஷனுக்கு போறதுனால நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குற நேரம் அல்லது பழகிற நேரம் இந்த ஃப்ரீ ஆப்ஷனை ட்ரை பண்ணி பழகி கொள்ளலாம். ஆனால் ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனிக்கு வெப்சைட் ஒன்று செய்கிறண்டா கட்டாயம் பெய்ட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும். டொமைன் நேம் ஹோஸ்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.